அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீண்ட நாட்களாக உங்கள் கூட பேசாமல் இருக்கும் நபரை கூட அவர்களாகவே தேடி வந்து உங்கள் கிட்ட பேச வைக்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள், கணவன் மனைவி, நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள், இவங்க எல்லார்கிட்டையும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடை நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக அதாவது வருட கணக்கில் பேசாமல் இருந்தவங்க கூட அவங்களாவே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியலைன்னா கூட ஏதாவது ஒரு வழியில் உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணி உங்கள் கிட்ட அன்பாக பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக, இந்த டெக்னிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சிச்சுவேஷனை பொறுத்து அந்த ரிசல்ட் கிடைக்கும் டைம் மாறுபடும். உதாரணத்துக்கு, பிரேக்கப் லவ்வில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு அவங்க பேசாமல் இருக்கலாம். அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஹீலிங் நடக்கணும். ஸோ இது கொஞ்சம் காலமாகும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக வருட கணக்கில் பேசாமல் இருக்காங்க, எந்தவித பிரச்சனையும் கிடையாது, ஆனால் காண்டாக்ட் இல்லாமல் உங்களை விட்டு விலகி இருக்கிறவங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் ஆகி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போது உங்களுக்குள்ளே எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் காதலிக்கும் அந்த நபர் உங்களுக்கு அவ்வளோவா ஃபோன் பண்ணுறது கிடையாது, அவங்களாவே உங்ககிட்ட பேச முன் வர்றது கிடையாதுன்ற பொழுது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இவங்கக்கிட்ட இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் கூட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, சண்டையும் கிடையாது, ஜஸ்ட் காண்டாக்ட் அவ்வளோ இல்லாமல் பேசுறதில்லை, அவங்க திரும்பவும் உங்கள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரோட உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, சண்டை காரணமாக அவங்க உங்கள் கூட பேசாமல் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தட் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கிற ஹோபோனோபோனோ மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சண்டை போட்டு உங்கள் கூட பேசாமல் இருக்கிறவங்க கூட ரொம்ப விரைவாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஹோபோனோபோனோ மெத்தடை உங்களை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறதுக்கான காரணம், அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட நபர் கூட ஏதாவது பிரச்சனை காரணமாக சண்டை போட்டிருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை ஹீல் பண்ணக்கூடிய சக்தி அந்த மெத்தடுக்கு இருக்குது. ஸோ அந்த மெத்தடையும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களாவே தேடி வந்து மின்னல் வேகத்தில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. மேலும் அந்த மெத்தடுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன், தேவைப்படுறவங்க நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இந்த மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டெக்னிக்கு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய ஃபோட்டோ உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அது மொபைலில் இருக்க ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹார்ட் காப்பியாக உங்கள் கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஃபோட்டோ இல்லைனாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 30 நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது. லேடிஸாக இருந்தால் கூட கண்டினியூஸாக 30 நாளைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னால யாருமே இதில் பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 30 நாட்கள்ன்றது ரொம்ப ஒரு பெரிய டியூரேஷனாக இருக்கே, இதை விட சிம்பிளான மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக வருட கணக்கில் பேசாமல் இருந்தவங்களை கூட வர வைக்கிற ஒரு மெத்தட். அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய மனம் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கணும், அடுத்தவங்களுடைய ஆழ்மானதை தீண்டி அவங்கள உங்கள் கூட பேச வைக்கணும்னா நிச்சயமாக 30 நாட்கள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையிலேயே நமக்கு ஒரு நபர் நம்ம கூட பேசணும், அவங்க நம்ம கூட காண்டாக்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 30 நாட்கள் ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது. நாட்கள் 30 இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 20 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த டெக்னிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. மேலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிற டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலை அதாவது ஈவினிங் 7 மணியிலிருந்து அடுத்த நாள் விடியற்காலை 3 மணிக்குள்ளே இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரே நேரத்தை தான் கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் 7 மணியிலிருந்து 7:20 வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அடுத்த நாளைக்கு
8 8:20 கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ இந்த இடைப்பட்ட நேரத்தில், அதாவது மாலை 7 மணியிலிருந்து அடுத்த நாள் விடியற்காலை 3 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு தனி ரூமை தேர்வு பண்ணிக்கோங்க. ஒரு சேர்லேயோ இல்லை ஃப்ளோரில் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், தனி ரூம் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் செதறாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்ததுக்கு பிறகு உங்களுடைய மூச்சை ஒரு 2 நிமிடம் நீங்கள் கவனித்தா போதும். உள்மூச்சு வெளிமூச்சு இதை ரெண்டுத்தையும் ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் கவனிங்க. உங்களுடைய மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். அதற்கு பிறகு முதல் 10 நிமிடம் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரோட நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த அந்த தருணத்தை நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த நபர் கூட நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிருந்திருக்கலாம். அவங்க கூட நீங்கள் இருந்த மிகவும் மகிழ்ச்சியான தருணம்னு ஒன்று கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான நபர் தான் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த தருணத்தை ஒரு 10 நிமிடம் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அதை நினைக்கும் பொழுது உள்ளார்ந்து உங்களுடைய மனதிலிருந்து அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். உங்களுடைய உதடுகளில் தானாகவே ஒரு புன்னகை வரும். இன்னும் சில பேருக்கு ஆனந்த கண்ணீர் கூட வரும். அந்த அளவுக்கு அந்த தருணத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். 10 நிமிடம் ஆனதுக்கு பிறகு, 10 நிமிடம்னா கரெக்டாக நீங்கள் அந்த 10 மினிட்ஸ்னு எந்த ஒரு கவனமும் செலுத்த வேண்டாம். தோராயமாக ஒரு 10 நிமிடம் நீங்கள் மகிழ்ச்சியான அந்த நிலைக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கண்களை திறந்து அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள். மொபைலில் இருந்தாலும் சரி, ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லுங்கள். ரீச், REACH, ரீச் அப்படின்னு ஒரு 10 நிமிடம் அவங்க ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அந்த மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் சொல்லுங்கள். ஃபோட்டோ இல்லாதவங்க நீங்கள் ஜஸ்ட் கண்களை மூடிக்கிட்டே அவங்கள இமேஜின் பண்ணிவிட்டு இந்த ரீச் அப்படின்ற வார்த்தையை ஒரு 10 நிமிடம் நீங்கள் சொல்லுங்கள். வாய்விட்டும் சொல்லலாம், மனதுக்குள்ளேயும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் வாய்விட்டு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்பவும் மென்மையாக சொல்லுங்கள். கத்தி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி மெதுவாகவும் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை ரீச் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு கவனம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்களுடைய ஆழ்மனதில் அந்த வார்த்தை பதியணும். அந்த அளவுக்கு ரீச் அப்படின்ற வார்த்தையை மென்மையாக ஆழ்ந்து சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸை தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறவங்க நீங்கள் படுத்துக்கிட்டு கூட இந்த மெத்தடை நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ரீச் அப்படின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீனிங் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப எளிதாக உங்களுடைய ஆழ்மனதில் அது பதியும். மேலும் நீங்கள் விரும்பும் அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸின் ரகசியம். திரும்பவும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேங்க. 2 நிமிடங்கள் உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய மனம் அமைதி அடைஞ்சதுக்கு பிறகு முதல் 10 நிமிடங்கள் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரோடு நீங்கள் இருந்த மகிழ்ச்சியான அந்த தருணத்தை நினச்சி பாருங்கள். அதற்கு பிறகு ஒரு 10 நிமிடம் ரீச் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தும் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் மனதுக்குள்ளேயே அவங்களுடைய முகத்தை கற்பனை பண்ணியும் சொல்லலாம். தத்ரூபமாக கற்பனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்கள நினச்சிக்கிட்டே ரீச் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்கள் கவனிங்க. தயவு செஞ்சு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் கேஷுவலாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக கிடைக்கும். அவ்வளவு தாங்க இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் நான் கடைசி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக விடை சொல்லியிருந்த முதல் 10 பேருடைய பேர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். தெரி சசி, SDA, லக்ஷ்மி எல், சாந்தப்ரியா, வாசுகி வாசுகி, நிவேதா நிவி, ஆரிகா, மகேந்திரன் எம், அர்ச்சனா கிருஷ்ணஜோதி, துர்கா துரை துர்கா. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கான கேள்வி, இப்போ நம்ம பார்த்த மெத்தடை எத்தனை நாட்கள் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன்? கரெக்டாக பதில் சொல்ல போகிற முதல் 10 பேருடைய பேர்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.